ஆரோக்கியம் தரும் முளைக்கட்டிய தானியங்கள். முளைக்கட்டிய தானியங்கள் நல்ல ஆரோக்கிய பலன்களை தருகின்றன எனவும், மனித உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களையும் ஆன்டிஆக்சிடென்ட்களையும் கொண்டுள்ளது. தானியங்கள், பயறு வகைகள் நாம் பெரும்பாலும் சமைத்து சாப்பிடுகிறோம். அப்படி சாப்பிடாமல் முளைக்கட்டி சாப்பிட்டால் நிறைய சத்துக்களை பெறலாம். குறிப்பாக உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான வைட்டமின் சி, உயிர்ச்சத்து அதிக அளவில் கிடைக்கும். முளைக்கட்டிய பயிர்கள், தானியங்கள் சிறு குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை அனைவருக்கும் ஏற்றது. முளைவிட்ட கொண்டைக்கடலையை தினமும் சாப்பிட்டு வந்தால் உடம்பு பலம் பெறும். இரும்பு, புரதம், சுண்ணாம்பு சத்து, நார்ச்சத்து மற்றும் பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் கொண்டைக்கடலில் உள்ளன. சிறு தானியமான கம்பை முளைக்கட்டி சாப்பிட்டால் உடலுக்கு பலம் தரும். சத்து குறைபாடு உள்ளவர்கள் தினமும் கம்பு பயிர் சாப்பிட்டு வந்தால் உடல் உறுதியாகும். இது உடல் சூட்டை குறைக்கும், வயிற்றுப்போன் மலச்சிக்கல் பிரச்சனைகளை சரி செய்யும், இதயத்தை வலுவாக்கும், நரம்புகளுக்கு புத்துணர்வு தரும், இரத்தத்தை சுத்திகரிக்கும். முளைக்கட்டிய வெந்தயத்தில் வைட்டமின் சி, புரோட்டீன், நியாசின், பொட்டாசியம், இரும்பு சத்து போன்றவற்றை இருக்கின்றன. வெந்தயத்தில் உள்ள மூலக்கூறுகளால் உடலில் இன்சுலின் சுரப்பு அதிகரிக்கும். அதனால் இது சர்க்கரை நோயாளிகளுக்கு வரப்பிரசாதம். கொலஸ்ட்ரால் சேராமல் பார்த்துக்கொள்ளும். தொப்பை, உடல் எடை குறைக்க நினைப்பவர்கள் முளைக்கட்டிய வெந்தயத்தை சாப்பிடுவது நல்லது. கொள்ளுப்பயிரை முளைக்கட்டி சாப்பிட்டால் வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, சி போன்ற சத்துகள் கிடைக்கும். இது கொலஸ்ட்ரால், தொப்பை, உடல் பருமன் போன்றவற்றை சரி செய்ய உதவும். நரம்பு எலும்புக்கு ஊட்டமளிக்கும். மூட்டு வலியால் அவதிப்படுபவர்கள் முளைக்கட்டியை கொள்ளுப்பயிரை சாப்பிடுவது நல்லது. உளுந்தை முளைக்கட்டி சாப்பிட்டால் மூட்டு வலியை போக்கும். சர்க்கரை நோயாளிகளும் முளைக்கட்டிய உளுந்தை சாப்பிடுவது நல்லது. தாய்ப்பால் சுரப்பதை அதிகரிக்க செய்யும். முளைக்கட்டிய பச்சை பயிரை, பாசிப்பயிறு சாப்பிட்டால் அதிக புரதம், கால்சியம், சத்து கிடைக்கும். இது வளரும் குழந்தைகளுக்கு ஊட்டம் தரும் உணர்வு, அல்சரை குணப்படுத்துவதோடு நோய் எதிர்ப்பு சக்தி தரும். முளைக்கட்டிய தானியங்களை கழிக்காது உண்ணுங்கள், பயனடையுங்கள்.